வணக்கம் நண்பர்களே, நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய புவியியல், பத்தாம் வகுப்பு புவியியல் பாடப்பகுதியில் முதல்ல கம்மியாக எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி நோட்ஸ் எடுக்கிறது. ஏன்னா ஜியாகிரஃபியில் ரொம்ப முக்கியமானது இந்த பத்தாம் வகுப்பு. பத்தாம் வகுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-80% கவர் ஆயிரும், இருக்கக்கூடிய சிலபஸ் முழுக்க கவர் ஆயிரும். அதனால தான் நான் அவசரமாக முடிக்கணுமேனு உங்களுக்கு முடிக்கலை. நாலு வார்த்தை உங்களுக்கு சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கணும், அதை கரெக்டாக ஒரு நோட்ஸ் எப்படி எடுக்கணும், ஜாக்கிரஃபுனா இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் ஒரு புரிதல் கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் ஸ்பீடாக போயிடலாம். அதுக்கடுத்து நம்ம நிறையா வீடியோஸ் அதிலிருந்து போடலாம். அதே மாதிரி இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே, அதே மாதிரி இந்தியன் ஜாக்கிரஃபிலேருந்து எப்படி நம்ம தமிழ்நாடு ஜாக்கிரஃபி எடுத்துக்கிறது, புரியுதா? இந்தியன் ஜாக்கிரஃபி படிக்கிறோம், அப்போ இந்திய புவியிலிருந்து தமிழ்நாட்டோட புவியியல் எப்படி நம்ம படிக்கிறது, இந்திய புவியியல் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா அதை கம்பேர் பண்ணியே தமிழக புவியியல் படிக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போவேன், சரியா? இதற்கு முன்னாடி வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை எப்படி பிரிக்கிறாங்க, ஆறு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க, வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க, தீபகற்பு ஆறுகள்னு சொல்லி பிரிப்பாங்க, கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க, தீவுகள் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க, பாலைவனம், இந்த ஆறு பகுதிகளாக பிரிக்கிறாங்க. இதில் வடக்கு மலைகள்லாம் இமயமலைகள்னு சொல்லி பார்த்தோம், சரியா? இமயமலைகளை பற்றி பார்த்தோம். அந்த இமயமலைகளை மூணாக பிரிக்கிறாங்க சார், டிரான்ஸ் ஹிமாலயா, சென்ட்ரல் ஹிமாலயா, ஈஸ்டர்ன் ஹிமாலயா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்ன இருக்குது, டிரான்ஸ் ஹிமாலயான்னு சொல்லக்கூடியது இருக்குது. தமிழ்னு சொல்கிறாங்க மேற்கு இமயமலைன்னு சொல்கிறாங்க. நான் அதே மாதிரி எப்படி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அதுவும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். பொறுமையாக உட்காந்து நீங்கள் எழுதுங்க, எழுதி தான் ஆகணும். கண்டிப்பாக தேர்வுகளில் கிளியர் பண்ணணும்னா எழுதி தான் ஆகணும், சரியா? டிரான்ஸ் ஹிமாலயானா மேற்கு இமயமலை. இப்போ நான் அதை ரீட் பண்ணுறேன் பாருங்கள். இம்மலைகள் மேற்கு இமயமலைலாம் மூணாக பிரிக்கிறாங்க. இப்போ இமயமலை இருக்கக்கூடியது மூணாக பிரிக்கிறாங்க. அதில் மேற்கு சைடு இருக்கக்கூடியது, சென்ட்ரல் சைடு இருக்கக்கூடியது, ஈஸ்டர்ன் சைடு. இது வெஸ்டர்ன் சைடா, இது சென்ட்ரல் சைடு, இது ஈஸ்டர்ன் சைடு சார், சரியா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இதை பார்க்குறோம். இம்ம மலைகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல, ஜம்மு காஷ்மீர் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால், இதனுடைய பரப்பளவு வந்து ஜம்மு காஷ்மீர் திபெத்தில் இருந்தாலும் திபெத்தில் தான் அதோடைய பரப்பளவு அதிகமாக இருக்குது. அதிகமாக இருப்பதால் திபெத்தியன் இமயமலை என்றும் இதற்கு பேர் இருக்குது. டிரான்ஸ் இமயமலைக்கு மற்றொரு பெயர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். கண்டிப்பாக நம்ம இதுதான் கேட்க மாட்டாங்கன்னா சொல்ல முடியாது, சரியா? திபெத்திய இமயமலை எனவும் அழைக்கப்படுகிறது. இம்மலைகள் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் சுமார் 40 கிலோமீட்டர் அகலத்துடன் அதன் மையப்பகுதியில் 225 கிலோமீட்டர் அகலத்துடன் காணப்படுகிறது. அதாவது மேற்கு எல்லையிலையும் கிழக்கு எல்லையிலையும் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டர் சைடு அதிகமாக இருக்குது தான் அதில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில், எல்லை பகுதியில் சரியா சுமார் 40 கிலோமீட்டர் அகலம் தான் இருக்குது. அதன் மையப்பகுதியில் 225 கிலோமீட்டர் அகலம் காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ரைட். இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட், எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம் இதை கேட்பாங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய கிரானைட் என்ன, டெர்சியரி கிரானைட் பாறைகளாகும். இதற்கு முன்னாடி எஸ்ஐ தேர்வுகளில் இந்த மாதிரி கேள்வினா கேட்டிருக்காங்க, டிஎன்பிசி எக்ஸாம்லையும் எதிர்பார்க்கலாம், சரியா? இப்பாறைகளின் ஒரு பகுதி உருமாறிய பாறை படிமங்களாக இமயமலை தொடரின் மைய அச்சாக அமைந்துள்ளது. இமயமலை தொடருக்கு மைய அச்சாக அமைந்துள்ளது எது, இந்த டெர்சியரி கிரானைட் இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி உருமாறிடுச்சு, சரிங்களா? ஒரு பகுதி உருமாறி அதுதான் மையப்பகுதியாக அமைந்திருக்கு, மைய அச்சாக அமைந்திருக்குன்னு சொல்கிறான். இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் ஜஸ்கர், லடாக், கைலாஸ், காரக்கோரம். இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர் என்ன கொடுத்துருக்காங்க, ஜஸ்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அடுத்து லடாக்குன்னு சொல்லியிருக்காங்க, கைலா சொல்லியிருக்காங்க, காரக்கோரம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, லடாக் அப்படின்னு சொல்லக்கூடியது தற்போது இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசத்தில் ஒன்று. லடாக்குங்கிறது அங்கே இருக்க அசம்பிளி இல்லாத ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குது, சட்டப்பேரவை இல்லாத ஒரு யூனியன் பிரதேசமாக தான் லடாக் வச்சுருக்காங்க. அடுத்து இந்த கைலாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கைலாசங்கிறது அதிகம் அந்த ஆன்மீகத்தோட தொடர்புடைய பகுதிகளாக இருக்கும். கைலாசம் எப்படி தொடர்புடைய பகுதிகளாக இருக்கும், ஆன்மீகத்தோட தொடர்புடைய பகுதிகளாக இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க, பராபரத்திலே பரன் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம் தோன்றி, நாதத்திலே வித்து தோன்றி, வித்துவிலே சதாசிவம் தோன்றி, சதாசிவத்திலே ருத்ரு தோன்றி, ருத்ருவிலே பிரம்மா, பிரம்மாவிலே ஆகாயம், ஆகாயத்திலே அக்னி, அக்னியிலே வாயு, வாயுவிலே பிருத்வி, பிருத்விலே அன்னம், அந்த அன்னத்தினால் தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், ஊர்வன, நடப்பன என அனைத்தையும் படைக்கக்கூடிய பிரம்மனாகப்பட்டவன் வந்து தொழுகக்கூடிய இடம் இந்த கைலாஸ், சரியா? இந்த கைலாஸ் மலைத்தொடர் தான் பிரம்மனாகப்பட்டவனே வந்து வணங்கக்கூடிய இடம் சொல்கிறாங்க. பான்மீகத்தோட தொடர்புடைய இடமா இருக்கிறது என்ன, இந்த கைலாஸ் மலைத்தொடர். இந்த கைலாஸ் மலைத்தொடர் எங்கே இருக்குது, இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் இருக்குது, சரியா? அதாவது மேற்கு இமயமலையில் இருக்குது. சரி, ஓகே.
இது எல்லாமே நான் ரீட் பண்ணேன். இது எப்படி இது எப்படி நம்ம பார்க்குறது, எப்படி நோட்ஸாக இருக்கிறது நம்ம பார்க்குறது, இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி. இல்லை ஃபஸ்ட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ் மொத்தமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டு நாலு தான், அதில் முக்கியமான பாயிண்ட் நாலு தான் முக்கியமான பாயிண்ட். ஆனால் எக்ஸாமில் ஒரே ஒரு பாயிண்ட் முக்கியமாக இருந்தாலும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்பாங்க. ஜாக்ரஃபியை பொறுத்தளவில் அந்த ஃபேக்ட்ஸெலாம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியா, இதில் என்னென்ன இருக்குது நான் சொன்னது தான் இருக்கும் பாருங்கள். டிரான்ஸ் ஹிமாலயா மவுண்டன்ஸ் நீங்கள் எழுதியிருப்பீங்க, டிரான்ஸ் ஹிமாலயா மவுண்டன் சொல்லி எழுதியிருப்பீங்க, டிரான்ஸ் ஹிமாலயா மவுண்டன் சொல்லி எழுதியிருப்பீங்க. சரியா, அதுக்கு கீழே ஜம்மு மற்றும் தீபத் நடுவில் உள்ளது. இது எதற்கு கீழே இருக்குது? ஜம்மு காஷ்மீருக்கும் தீபத்தியன் பீடபூமிக்கும் லைஸ் பெட்வின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இரண்டிற்கும் நடுவே இருக்குது. அதனால் இதற்கு என்ன பேர் சொல்கிறாங்க? திபெத்தியன் ஹிமாலயாஸ். இதில் இருக்கக்கூடிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய பரப்பளவு எதில் இருக்குது? திபெத்தியன் பீடபூமியில் இருக்குது. திபெத்தியன் அந்த இடத்துல தீபத்தில் இருக்கிறதுனால திபெத்தியன் இமயமலைன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஜம்மு காஷ்மீருக்கும் தீபத்துக்கும் நடுவில் இருக்குது. இது ரெண்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் எண்டு, இது வெஸ்டர்ன் எண்டு. அதிகமான பரப்பளவு தீபத்தில் இருக்கிறதுனால இதை திபெத்தியன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா, திபெத்தியன் ஹிமாலயாஸ்ன்னு ஒரு ரெண்டு டைம் நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். இதில் என்ன சார் இருக்குது? டெத் இஸ் சி. நான் இதற்கு அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் என்ன எடுக்கிறேன் உங்களுக்கு, ஆல்ரெடி கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால் என்ன சார், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால் என்ன சார், அடுத்து டென்சைல் ஃபோர்ஸ்னால் என்ன சார், தமிழில் என்ன சொல்லுவாங்க கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால், அழுத்தப்பட்ட விசைன்னு சொல்லுவாங்க, அழுத்தப்பட்ட விசை. டென்சைல் ஃபோர்ஸ்னால் இழுப்பு விசைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இழுப்பு விசைன்னு சொல்லுவாங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மலைத்தொடர்கள் எப்படி உருவாகுது, அந்த இடத்துல ட்ரெஞ்சஸ் பள்ளத்தாக்குகள் எப்படி உருவாகுது, இதை நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். சரியா, கண்டைன்ஸு டெத்திஸ் செடிமெண்ட் இருக்குது, டெத்திஸ் கடலுடைய படிவங்கள் அதில் இருக்குது. என்னென்ன இருக்குது? காரகோரம், லடாக், ஜஸ்கர், கைலாஸ், இது எல்லாமே அதில் முக்கியமானது. இந்த நாலு பாயிண்ட் தான் இதில் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் ஸ்கூல் புத்தகத்தை ரீட் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு நாலு பாயிண்ட் எடுத்துக்கணும். நீங்கள் சும்மா ரீட் பண்ணிவிட்டு கோடு போட்டுட்டுனா போகக்கூடாது. படிக்கும்பொழுது, தேர்வுகளுக்கு படிக்கும்பொழுது இந்த மாதிரி நீங்கள் ஜியாகிரஃபி படிங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி, நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்கிறேன்னு சொன்னேன். என்ன கான்செப்ட் சார் அப்படின்னா, இப்போ எடுத்துக்கிறேங்க, ஒன்று கம்ப்ரசிவ் ரொம்ப முக்கியமானது. ஜியாகிரஃபியையும் ஃபிசிக்ஸையும் இந்த இடத்துல இன்வால்வ் பண்ணி படிக்கணும். ஒன்று கம்ப்ரசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், ஒன்று கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். சரியா, இதற்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? அழுத்தப்பட்ட விசை. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா மறுபடிக்கு கூட எழுதிக்கிறேங்க, அழுத்தப்பட்ட விசை. சரியா, உங்களுக்கு கிளாஸஸ் எதற்காக நான் மெதுவாக எடுக்கிறேன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை 30 நிமிஷத்தில் ஹாஃப் அன் அவரே என்னால் சொல்ல முடியும். ஆனால் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜியாகிரஃபி படிப்பீங்க. ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. புதுசாக படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு இதனால் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதற்கடுத்து ஸ்பீடாக போயிடலாம். ஓகேவா? அடுத்து இது என்ன சார் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னா என்னென்னா, ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஃபிசிக்ஸில் எடுத்துக்கிறேன், ஒரு மெட்டீரியல் இருக்குது, இந்த மெட்டீரியல், இது வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குது. கம்ப்ரசிவ்னு என்ன சொன்னேன்? அழுத்துறது. கம்ப்ரசிவ்னா என்ன? அழுத்துறதுன்னு சொன்னேன். யார் அழுத்துறா? இந்த சைடுருந்து ஒருத்தவங்க அழுத்துறாங்க, இந்த சைடுருந்து இன்னொருத்தவங்க அழுத்துறாங்க. இவங்க ஏன்னு வச்சுக்கிறேங்க, இவங்க பீன்னு வச்சுக்கிறேங்க, ரெண்டு சைடுமே அழுத்துறாங்க, அமுக்குறாங்கன்னு அர்த்தம். ரெண்டு சைடுமே கம்ப்ரஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மெட்டீரியல் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இந்த மெட்டீரியல் இந்த மாதிரி வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். இந்த மெட்டீரியல் அழுத்தினதுக்கப்புறம் மெடல் மாதிரி இருக்கா, இந்த WWF-ல போடுவாங்கல்ல அது மாதிரி. சரியா, இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல டைமென்ஷன் மாறி இருக்குது சார். ஆல்ரெடி பாருங்கள், இது வந்து 10 மீட்டர் சார். ஃபஸ்ட் எடுக்கையில் 10 மீட்டர் இருந்தது, இப்போ இருக்கிறது எவ்வளோ இருக்குது? ஒரு 8 மீட்டர் தான் இருக்குது. இப்போ இருக்குது 8 மீட்டர் தான் இருக்குது. இதோடைய அளவுகள் மாறி இருக்குது கம்ப்ரஸ் பண்ணதுனால. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஹூக்ஸ்லா இதற்கானதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். திரிபு தகைவு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த ஸ்ட்ரெஸ்னால் என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, ஸ்ட்ரெஸ்னால் ப்ரெஷர் பை ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். என்ன காரணத்தினால அப்படி சொல்கிறோம், ஹூக்ஸ்லானா என்ன சொல்லுது, அட் த எலாஸ்டிக் லிமிட்னு ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா பார்த்துருப்போம். இதே எதற்காக நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, மலைத்தொடர்கள் உருவாகிறதுக்காக சொல்கிறேன், மலைத்தொடர்கள் உருவாகிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ரெண்டு காண்டினென்டல் பிளேட் எடுத்துக்கிறேங்க சார். இது ஏ காண்டினென்டல் பிளேட், இது பி காண்டினென்டல் பிளேட், இது ரெண்டு எடுத்துக்கிறேங்க. இது ஒன்றை ஒன்று நோக்கி நகர்கிறது. வார்த்தை ரொம்ப முக்கியம். சரியா, ஏயும் பியும் இப்படி நகருதுன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ பக்கத்தில் வருது, இப்போ பக்கத்தில் வந்தோன்னா இப்படி வந்துடுது, இது ரெண்டும் பக்கத்தில் வந்துருச்சு.
மறுபடியும் கம்ப்ரஸ் ஆகுது. இப்போ கம்ப்ரஸ் ஆகவே என்ன ஆகும், இப்போ இருக்கக்கூடிய இடத்துல கம்ப்ரஸ் ஆனுச்சுன்னா இந்த மாதிரி மேலே ஏறும், புரியுதா? கம்ப்ரஸ் ஆனுச்சுன்னா இந்த மாதிரி மேலே ஏறுது பாருங்க, வர வர இந்த மாதிரி மேலே ஏறும். இந்த மாதிரி தான் மலைத்தொடர்கள் நம்மளுக்கு உருவாகுது, மடிப்பு மலைகளாக மலைத்தொடர்கள் உருவாகுது. நீங்கள் ரெண்டு கம்பியை எடுத்துக்கிறீங்க, ரெண்டு கம்பியை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டையும் அப்படியே ஒன்றா வச்சு முட்டுங்க, மேலே அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கும். மலைத்தொடர்கள் இதனால தான் உருவாகுது, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால. அப்போ சரி சார், டென்சைல் ஃபோர்ஸ்னால் என்ன சார்? ஏன்னா கான்செப்டும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேயும் யூஸ் ஆகும். ஃபிசிக்ஸில் எதுனா பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்ஸ் தேர்வுகளுக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு 3 மார்க்லையும் 5 மார்க்லையும் உங்களுக்கு கேட்பாங்க. செகண்ட் என்ன சொன்னேன், டென்சைல் ஃபோர்ஸ்னால் என்னென்னு சொல்கிற மாதிரி. டென்சைல் ஃபோர்ஸ், டென்சைல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, யாரோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, சரியா? இதில் இழுப்பு விசை, என்ன சொல்கிறாங்க, இழுப்பு விசைன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேங்க, கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம்ல. ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா அதை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த காலத்துலையும் மறக்காது. ஓ இப்படி தான் சொல்லி மேலோட்டமாக போயிடக்கூடாது, சரியா? இப்போ இதே என்ன பண்ணுறாங்க, இழுக்கிறாங்க. இதற்கு முன்னாடி அப்படியே கம்ப்ரஸ் பண்ணாங்க, இப்போ ரெண்டு பேரும் இழுக்கிறாங்க. ஒருத்தர் இங்கிட்டு இழுக்கிறார், நூலை கட்டி இழுக்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இன்னொருத்தர் இங்கிட்டு இழுக்கிறார். அப்போ இந்த மெட்டீரியல் இப்போ வந்து பாருங்கள், இது 10 மீட்டராக இருக்குது சார், 10 மீட்டராக இருக்குது. இந்த மெட்டீரியல் எப்படி மாறுது அப்படின்னா இந்த மாதிரி மாறும். இந்த மெட்டீரியல் எப்படி மாறும், இந்த மாதிரி மாறும். ஏ இழுக்கிறாரு, பி இழுக்கிறாங்க, இந்த மெட்டீரியல் எப்படி மாறும், 12 மீட்டராக மாறிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், சரியா? அந்த இடத்துல எப்படியா இருக்கும், கம்மியாக இருக்கும். உங்களை மறுபடியும் கூட அந்த டயக்ராம் போடுற பாருங்க, கீழே எப்படி மாறி இருக்கும், அதிகமாக இருந்தது. இப்போ இப்படி இருக்கக்கூடிய மெட்டீரியலு பாருங்கள், இந்த மாதிரி மாறி இருக்கும், இந்த மாதிரி மாறி இருக்கும். இப்படி இருந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய மெட்டீரியலு இந்த மாதிரி மாறி இருக்கும். எதனால், டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால, இழுப்பு விசையினால் மாறி இருக்கும். சரி, இதுக்கும் ஜாக்ரஃபிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காண்டினென்டல் பிளேட்ஸ், கண்ட திட்டுகள் சொல்கிறோம்ல, இந்த காண்டினென்டல் பிளேட்ஸு இதற்கு முன்னாடி என்ன சொன்னேன், ஒன்றை ஒன்று நோக்கி நகர்வதான்னு சொன்னேன். இப்போ ஒன்றை ஒன்று விட்டு விலகி செல்வதான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்போ இது ஏ காண்டினென்டல் பிளேட் சார், இது பி, இது இந்த சைடு போகுது, இது இந்த சைடு போகுது, இப்போ ரெண்டுமே ஒன்றா இருக்கு. இப்போ இது இந்த சைடு போகுது, இது இந்த சைடு போகுதுன்னா அந்த இடத்துல பள்ளத்தாக்குகள் உருவாகுது. அந்த இடத்துல என்ன உருவாகுது, பள்ளத்தாக்கள் உருவாகுது, ட்ரெஞ்சஸ் உருவாகுது, சரியா? அதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கான்செப்டில் தான் நம்மளுடைய இமயமலை தொடர்கள் நிறைய பள்ளத்தாக்குகள் உருவாயிருக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடினு போட்டிருக்காங்கல்ல, ஓகே. அப்போ இந்த நோட்ஸை நீங்கள் தெளிவாக எடுத்துக்கிறங்க. இதற்கு அடுத்து என்ன வரும், இமயமலை. இதற்கு அடுத்து இருக்கக்கூடியது மத்தியில் இருக்கக்கூடிய இமயமலை, சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதற்கு அடுத்து இருக்கக்கூடியது என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. இவை வடக்கு மலைகளின் பெரிய பகுதியாக அமைந்துள்ளது. வடக்கு மலைகள் இருக்குல்ல, அதுலேயே பெரிய பகுதி இதுதான், சென்ட்ரல் ஹிமாலயாஸ் தான் சொல்கிறாங்க. வடக்கு மலைகளை 3 பிரிக்கிறோம் சார், அந்த 3 மத்தியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஹிமாலயாஸ் தான் பெரிய பகுதியாக அமைந்துள்ளது. இது ஒரு இளம் மடிப்பு மலையாகும், அதே சொல்கிறாங்க, யங்கஸ்ட் மடிப்பு மலைன்னு சொல்கிறாங்க. ஒரு மலைகள் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான். இப்போ அந்த கான்செப்ட் வந்திருக்கும் பாருங்க, நான் சொன்ன கான்செப்ட் வந்திருக்கும் பாருங்க, வடக்கே இருந்த யுரேசியா நிலப்பகுதியும், இப்போ நார்தன் சைடு இருக்கக்கூடிய யுரேசியா லேண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, யுரேசியா நிலப்பகுதியும், தெற்கே இருந்த கோண்டுவானா நிலப்பகுதியும், கோண்டுவானா நிலப்பகுதி இருக்குது, தெற்கே இருந்த கோண்டுவானா நிலப்பகுதியும், அதற்கு அடுத்து என்னென்னு பார்ப்போம், சரியா? தெற்கே இருந்த கோண்டுவானா நிலப்பகுதியும் கோண்டுவானா நிலப்பகுதியும் ஓகே, கோண்டுவானா நிலப்பகுதியும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால். ரெண்டுமே இருக்கு, ரெண்டும் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையில் இருந்த டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்படுது. இதுக்கு ரெண்டும் நடுவில் இருக்கக்கூடிய டெத்திஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இந்த இமயமலை உருவானதாக சொல்லியிருக்காங்க. இது பல மலைத்தொடர்களை உருவாக்கியிருக்கு. இதற்கு அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் இது என்னென்ன மலைத்தொடரை உருவாக்கியிருக்கு அது சம்பந்தமாகவும், மீதி இருக்கக்கூடிய கடற்கரை சமவெளிகள், அதே மாதிரி தீபகற்ப பீடபூமி அது சம்பந்தமாக எல்லாமே இதற்கு அடுத்து வரக்கூடிய வகுப்புகளை பார்ப்போம்.
அது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் என்ன கிளாஸ் போயிருக்கோ அதை கரெக்டாக ப்ராப்பராக நோட்ஸ் எடுங்க. எப்படி நோட்ஸ் எடுக்குன்னு சொல்லி ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி.